ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் த்ரீ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் சிலபஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். குரூப் த்ரீ எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக 2018 வந்து வந்திருந்தது. இப்போ 4 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தம் வந்து 15 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து 14 வேகன்சிஸும், ஸ்டோர் கீப்பரில் 1 வேகன்சியும் வந்திருக்கு. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தோம் அப்படின்னா லெவல் 10 வந்து இருக்குது. குரூப் 2A இருக்கிற அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அதே ஸ்கேல் ஆஃப் பே வந்து இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லேருந்து ப்ரொமோஷனில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸாக வந்து போவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து குரூப் 2A வந்து அதிகமான வேகன்சிஸ் இந்த 200 வேகன்சிஸ்க்கு மேலே வந்து இருக்குது. ஓகேங்களா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வேகன்சிஸ் வந்து 15 வந்து இருக்குது. 14 வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டரு, 1 வந்து ஸ்டோர் கீப்பர். ஓகேங்களா, அது வந்து எம்பிசி ஜென்ரலுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து செப்டம்பர் 15. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 14. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு 3 டேஸ் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. அக்டோபர் 19-21 வந்து ஏதாவது கரெக்ஷன் வந்து பண்ணலாம். எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பேப்பர். ஓகேங்களா, இதில் வந்து கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இருக்குது. அதே போல் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்துருக்கு. ஓகேங்களா, என்றைக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 28, 2023 வந்து நடக்குது. காலையில் 9:30 to 12 வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்சி அருந்ததையர் எஸ்டி டெஸ்டியூட் விடோ இவங்களுக்கு வந்து அதிகபட்சம் 37 வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 37 இருக்கணும். ஓகேங்களா, 18 37 உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். 37 மேலே இருக்கிறவங்க அப்ளை வந்து பண்ண முடியாது. அதே போல் எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் இவங்க வந்து 34 வரைக்கும் வந்து எழுதலாம், 18-34 வரைக்கும் எழுதலாம். அதே போல் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 18-32 வரைக்கும் வந்து எழுதலாம். ஓகேங்களா, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இந்த ட்ரைனிங் வந்து முடித்தவங்க, அதே போல் கோஆப்ரேஷன் ஆடிட்டிங் பேங்கிங் புக் கீப்பிங் இந்த எக்ஸாம்லாம் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 10 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 18-47 வரைக்கும். அதே போல் மற்ற கேட்டகரி எம்பிசி பிசி முஸ்லீம்லாம் 44 வரைக்கும், ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்க 42 வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா, அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 15, 2022 அன்னைக்கு வந்து SSLC கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, குரூப் 4 அதே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து இதில் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காமர்ஸ் டிகிரி வந்து முடித்தவங்க, அதே போல் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து முடித்தவங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து இருக்குது. ஆனால் வந்து காமனாக வந்து SSLC முடித்தா எல்லோரும் வந்து எழுதலாம். ஓகேங்களா, ஸ்டோர் கீப்பருக்கு வந்து 12th வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஒரே ஒரு பேப்பரை தான் வந்து நடக்குது, கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஓகேங்களா, இது வந்து 100 questions வந்து இருக்குது, 180 marks. அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 questions, ஆப்டிடியூட் வந்து 25 questions. ஓகேங்களா, மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 200 questions இருக்குது, 1 questionக்கு 1.5 mark, மொத்தம் 300 marks வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. ஓகேங்களா, மொத்தம் வந்து 3 hours வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. பார்ட் A. ஓகேங்களா, இது வந்து கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு, எல்லோரும் வந்து எழுதுறது. ஓகேங்களா, இதில் வந்து 40% mark எடுத்தால் மட்டும்தான் இந்த பார்ட் B வந்து வேல்யூவேட் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்ட் A எடுக்கிற மார்க்கும் பார்ட் B இருக்கிற மார்க் ரெண்டுமே வந்து ரேங்கிங்க்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வந்து சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ்லேயும் வந்து இந்த சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இந்த எக்ஸாமுடைய சிலபஸ் வந்து நம்ம பார்க்கலாம். குரூப் 4 தமிழில் இருக்கிற அதே சிலபஸ் தான். ஓகேங்களா, இலக்கணம் இருக்குது, இலக்கியம் வந்து இருக்குது, அதே போல் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் குரூப் 4 இருக்கிற அதே சிலபஸ் இருக்குது.
ஜென்ரல் இங்கிலீஷ் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ஓகேங்களா, ஏற்கனவே வந்து ஒரு ஜீவோ வந்து வந்திருக்கு, அவங்க தமிழ்மொழி தகுதி தேர்வில் வந்து எக்ஸாம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மற்ற எல்லாரும் வந்து தமிழ் தான் வந்து எழுதணும். அதில் வந்து வழக்கம் போல் அதே குரூப் டூவில் இருந்து அதே சிலபஸ், கிராமர், போயட்ரி, ப்ரோஸ். ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, ஹையர் செகண்டரி கிளாஸுடைய அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் ஆப்டிடியூட். ஓகேங்களா, அதே 10 யூனிட்டும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து இருக்குது. டாக்குமெண்ட்ஸையும் வந்து இதில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுதே அப்லோட் வந்து பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து டைம் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, பிஎஸ்டிஎம் இருந்தால் அது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஃப்ரெண்ட் டேபிள் சர்டிஃபிகேட்டு, மற்ற எதனா எலிஜிபிள் இருந்தால், ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரி, இதெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 14, அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 3 நாட்கள் வந்து டைம் வந்து இருக்குது. டாக்குமெண்ட்லாம் வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் டைம்லேயே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஜனவரி 17 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜனவரி 28 வந்து எக்ஸாம் வந்து நடக்குது, மே 2023 வந்து ரிசல்ட் வந்து வருது, கவுன்சிலிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 2023 வந்து நடக்குது. ஓகேங்களா, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.